அடுத்து நாம் பேச இருக்கிறோம் தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகராய் தனக்கென அடையாளத்துடன் நல்ல நல்ல கதை பாத்திரங்களில் தேர்ந்தெடுத்து நடிக்கும் நடிகர் விக்னேஷ் அவர்களை பேச இருக்கிறோம். பழனி என்ற கதாபாத்திரத்தில் இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் அந்த மேடையில் நிற்கிறது காரணமான என்னுடைய ஃபர்ஸ்ட் குலம் டைரக்டர் கணேஷ்ராஜ் அவர்களுக்கும் என்னை இந்த சினிமா படத்தில் ஒரு எனக்குன்னு ஒரு நிரந்தர மூரி கொடுத்த எங்கள் டைரக்டர் இயக்கிய இமயம் அவர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் ரங்கநாதன் சார் அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் நந்தா பிரியசாமி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் என்னை வடிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் பேசணும், அதனால் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். ஏன்னா இந்த படம் வந்துட்டு எனக்கு அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாருமே எனக்கு இல்லை. நான் எங்கள் அப்பா அம்மாவும் பார்த்து கிடையாது, நான் அண்ணன் தம்பிகளை நான் எனக்கு இல்லை. ஆனால் இந்த படத்தில் எனக்கு நிறைய அண்ணனை கொடுத்தாங்க, தம்பியை கொடுத்தாங்க, அக்காவை கொடுத்தாங்க, தங்கச்சியை கொடுத்தாங்க, அப்பா அம்மாவை கொடுத்தாங்க. அதுக்கு டைரக்டர் நந்தா பிரியசாமிக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளருக்கும் அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம். எப்படி நம்ம ஒரு டைரக்டருடைய தாராசாருடைய படங்களை பார்க்குறப்ப இப்படி கிழக்கிச்சனை பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருக்கும். கே சூரியகுமார் சார் படம், விக்ரம் சார் படங்கள்லாம் பார்க்குறப்ப எப்படி ஒரு அந்த உணர்வுகள் எவ்வளோ கொந்தளிக்கும் அப்படியே. அது மாதிரி இந்த உலகத்தில் அண்ணன் தம்பின்னா அடிச்சுக்கிட்டாலும் உதச்சிக்கிட்டாலும் அவன் அண்ணன் தம்பி தான், சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்க அண்ணன் தம்பி தான். நீங்கள் பாருங்கள் இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், சண்டை போட்டுக்குவோம், சேருவோம், பிரிஞ்சிருப்போம். ஆனால் அந்த சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறப்ப அந்த உணர்வுகள் அண்ணன் மேலே, தம்பி தம்பி மேலே அண்ணன் மேலே அந்த பாசங்கள் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும், கௌதம் கார்த்தி அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆக்டர், எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் ஒரு ஈகோ இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நடிப்பார். ஹீரோயினி அவங்க நல்லா டான்ஸ் ஆடிடுறாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா கண்டிப்பாக ஒரு சினிமா இந்த உலகத்தில் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. முக்கியமாக எங்கள் சேரன் சார், எங்கள் அண்ணன், இந்த படத்தில் எங்களுக்கு அண்ணாவே வாழ்ந்துருக்காரு சரவண் சார். இது மாதிரி நம்ம சொல்லிட்டு படம் நிறைய பேர்த்து சொல்லணும். அவ்வளோ ஒரு அற்புதமான படம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பாரதியார் சார் படம் பார்த்த மாதிரி இருக்குது, கே சுரேஷ்குமார் சார் படம் பார்த்த மாதிரி இருக்குது, விக்ரம் சார் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல அற்புதமான குடும்ப பாங்கான படம், ரசிகர்களுக்கு ஒரு எமோஷனலான ஒரு விருந்து அளிக்கக்கூடிய படம். கண்டிப்பாக ஒரு சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். நன்றிக்கு, நான் வாழ்த்துட்டேன்.